தவறுக்கு தவறு என்பது தான் தோன்றித்தனம். தவறுக்கு மன்னிப்பு என்பது தயாள குணம். தவறுக்கு நன்மை என்பது தெய்வீக குணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளில் தனித்துவம் மிக்கதான ஒரு போதனை மன்னிப்பு அல்லது பகைவரை அன்பு செய்தல். இந்த செய்தி யாருக்கோ அல்லது எப்பொழுதோ கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவுடைய சமகாலத்து சூழலை பார்த்து அதற்கான ஒரு பின்னணியில் அவர் கொடுத்த அந்த செய்திதான் மன்னிப்பு அல்லது பகைவர் மீது அன்பு என்பதாக. இயேசுவுடைய அந்த சமகாலத்து வாழ்வில் நாம் பயணித்து பார்க்கின்ற பொழுது கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி, அங்கு கலிலேயர்கள் வாழ்ந்தார்கள். இந்த கலிலேயர்களுடைய வாழ்வை பொறுத்த மட்டில் இவர்கள் மற்ற சமூகத்தினருக்கு அடிமைகளாக வாழ்ந்தவர்கள். குறிப்பாக இவர்கள் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து வந்த சூழல். அதற்கு பின்னர் பாலஸ்தீனர்களால் பிடிபட்டு அடிமைகளாக்கப்பட்டு ஒரு அடிமை சூழலில் வாழ்ந்தவர்கள். பின்னர் கிரேக்கர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். கடைசியாக ரோமையர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு இந்த கலிலேயர்கள் அடிமை வாழ்வை வாழ்ந்து வந்த அந்த சூழலில், எங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரோமர்களுக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அங்கு யூதாஸ் எசேக்கியா அவருடைய தலைமையில் ஒரு பெரிய படையானது கூட்டப்படுகின்றது. இந்த படையை அழித்தொழிப்பதற்காக ரோமை பேரரசும் அங்கு படையெடுத்து ஏறக்குறைய 2000 கலிலேயர்களை அங்கு கொன்று குவித்து விட்டது. தங்களுடைய சக சகோதரர்கள் இந்த கலிலேயர்கள் 2000 பேர் மடிந்து போன அந்த சூழலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கலிலேயர்களுடைய மனமும் ரோமையர்களை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து வந்த அந்த சமூகத்தில் தான் ஆண்டவர் இயேசுவுடைய இந்த போதனை, மன்னிப்பு அல்லது பகைவருக்கு அன்பு என்கின்ற போதனையானது கொடுக்கப்பட்டதாக இருந்தது. வரலாற்றில் 1981 இரண்டு முக்கியமான தலைவர்களுக்கு நடந்த நிகழ்வு. ஒன்று அப்போதைய திரு தந்தை 2 ஜான்பால், அவரை ஒருவர் துப்பாக்கியால் சுடுகின்றார். இன்னொருவர் அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி ரீகன், அவரையும் ஒருவர் சுடுகின்றார். இந்த இரண்டு பெரிய தலைவர்களையும் சுடக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுகள் மத்தியில் திரு தந்தை தன்னை சுட்டவரை மன்னித்துக் கொள்ளுகின்றார். அதே வேளையில் ரீகன் சுடப்பட்ட அந்த வலி தெரியாமல் இருப்பதற்காக மகிழ்வோடு அவர் உரையாடி கொண்டு செல்லுகின்றார். இரண்டு நிகழ்வுகளையும் பார்த்த ராஜ் மோகன் காந்தி என்கின்ற பத்திரிகையாளர் அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றார். மனிதம் என்பதற்கு அடையாளமாக அமெரிக்க ஜனாதிபதி ரீகன் காணப்படுகின்றார். அதே வேளையில் புனிதம் என்பதுடைய அடையாளமாக திருத்தந்தை ஜான்பால் விளங்குகின்றார் என்கின்ற செய்தியை கொடுக்கின்றார். மன்னித்தல் என்பது மனிதத்தையும் புனிதத்தையும் ஒருங்கே இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக அவர் வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் உளவியலாளர் கார்ல் யுங் என்பவர் சொல்லுகின்றார். மனித உறவை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு வேதிவினை மாற்றமாக இருக்கின்றது. எப்பொழுது இந்த வேதிவினை மாற்றம் நேர்மறையாக நடைபெறுகிறதோ அப்பொழுது இரண்டு பேரும் நண்பர்களாக செல்லுகின்றார்கள். எப்பொழுது இந்த உறவானது உறவு வேதி மாற்றம் என்பது எதிர்மறையாக காணப்படுகின்றதோ அப்பொழுது அவர்கள் பகைவர்களாக மாறிக்கொள்ளுகின்றார்கள். அந்த பின்னணியில் தான் ஒரு மனிதனுடைய கோபம் என்பது நேர்மையான கோபமாக நேர்மையற்ற கோபமாக வெளிப்படுவதாக இருக்கிறது. நேர்மையான கோபம் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் கொண்டவராக இருக்கின்றார். ஆலயத்தில் செல்லுகின்றார், அங்கு சாட்டையால் எடுத்து எல்லாரையும் அடித்து விரட்டக்கூடிய அந்த சூழல். நேர்மையற்ற கோபம் என்பது ஒருவரை பழி தீர்க்கக்கூடிய ஒரு செயலாக காயின் ஆபேல் நிகழ்வில் நடந்தது அதுவாக இருக்கின்றது. எனவேதான் இயேசு தன்னுடைய வாழ்வில்
ஏழாவது கட்டளையை நினைவூட்டுகின்ற விதமாக தன்னுடைய போதனையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த போதனை என்பது பழைய ஏற்பாட்டு நூல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாராம்சங்களையும் உள்ளடக்கி கொண்டதாக, அதில் மறைந்திருந்த அந்த சட்டத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில்தான் இயேசுவுடைய போதனை கேட்டவர்கள் சொல்லக்கூடிய சிந்தனை அல்லது அவருடைய வார்த்தைகள், நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை, நாங்கள் நன்மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பீடுகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம், இவற்றை சொல்வதற்கு காரணம் அது அவருடைய குற்ற உணர்வாக இருந்தது. அவள் மறைமுகமாக ஒவ்வொருவரையும் பழிதீர்த்து கொண்டு வந்த அந்த சூழலில் அவன் இயேசுவுடைய போதனை அவர்களுக்கு கோபத்தை வரவழைத்ததாக இருந்தது. இருந்தாலும் தங்களையே நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அவள் உபயோகித்த வார்த்தை, நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை. ஆனால் இந்த கோபம் என்பது அவருடைய வார்த்தையில் ஊடுருவியதாக இருந்தது. கோபம் என்பது ஒரு மனுடைய சிந்தனையில் ஊடுருவதாக இருக்கிறது. கோபம் என்பது ஒருவனுடைய நடைமுறையில் ஊடுருவதாக இருக்கிறது. அதே கோபம் ஒரு மனுடைய செயல்பாட்டில் ஊடுருவதாக இருக்கிறது. இறுதியாக இந்த கோபமானது ஒரு மனுடைய மனதில் ஊடுருவி செல்வதாக இருக்கிறது. இவ்வாறு ஊடுருவி செல்லக்கூடிய இந்த கோபமானது தவறு செய்ய ஒரு மனதை தூண்டுவதாக இருக்கிறது. எனவேதான் இந்த கோபத்தின் அடிப்படையில் ஒரு மனுடைய அணுகுமுறை மூன்று விதமாக இருக்க முடியும் என்கின்ற சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக உள்ள அணுகுமுறை பார்க்கின்ற பொழுது, தவறுக்கு தவறு என்கின்ற ஒரு அணுகுமுறை, பழி வாங்குதல். நீ என்னை இப்படி செய்தாய், எனவே அதற்கு பதிலாக நான் இப்படி கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற பழி வாங்கக்கூடிய உணர்வு அங்கு எழுப்பப்படுவதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்லப்படுகின்றது, மோசே சட்டமானது இவ்வாறு குறிப்பிடுகின்றது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற சட்டமானது கொடுக்கப்படுகின்றது. விடுதலை பயணம் 21:24 இறைவார்த்தை, லேவியர் 24:20 இறைவார்த்தை, இணைச்சட்டம் 19:21 இறைவார்த்தை யாவும் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. ஏன் மோசே இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இழத்தான் செய்கின்றது? நாம் மோசேயுடைய காலத்தில் பயணித்து பார்க்கின்ற பொழுது அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் ஒவ்வொன்றும் கொடூரமான தண்டனையாக இருந்தது. எடுத்துக்காட்டாக ஒருவர் ஒருவருடைய கையை வெட்டினால் அதற்கான தண்டனை என்பது அவருடைய உயிரை எடுப்பதாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை கொலை செய்தால் தண்டனை என்பது மொத்த குடும்பத்தையும் கொலை செய்ய வேண்டும். இவ்வாறு கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த சூழலில்தான் மோசே பார்க்கின்றார், இவ்வளவு கொடூரம் தேவையில்லை, மாறாக எது செய்தாரோ அதற்கு ஏற்றார் போன்ற தண்டனை வழங்கினால் போதும். எனவேதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற அந்த சட்டமானது கொடுக்கப்படுகின்றது. அது பழி வாங்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தது. அது காலப்போக்கில் தவறு என்று எல்லாராலும் பார்க்கப்பட்டது. எனவேதான் இரண்டாவது அணுகுமுறையானது அது கடைபிடிக்கப்பட்டதாக இருந்தது. தவறுக்கு மன்னிப்பு என்கின்ற இரண்டாவது அணுகுமுறை கொடுக்கப்படுகின்றது. பழிக்கு பழி என்பது சரி அல்ல, மாறாக சரியான மனநிலையாக மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதாக. இவ்வாறு தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஊதாரி மைந்து வரக்கூடிய ஓமையாக இருக்கலாம். அவன் இயேசுடைய வார்த்தையாக, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், எனக்கு இவர் தீமை செய்தார், எனவே தீமைக்கு பதிலாக நான் தீமை செய்ய மாட்டேன் என்கின்ற உளப்பாங்கு, இதுதான் தவறுக்கு மன்னிப்பு என்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஏசா இவருடைய வாழ்க்கை இதற்கு உதாரணமாக கொடுக்கப்படுகின்றது. யாக்கோபு ஈசாவுடைய வாழ்வை ஆசீர்வாதத்தை கவர்ந்து செல்லக்கூடிய அந்த சூழலில் ஏசா இவர் மீது கோபம் கொண்டவராக இருக்கின்றார். அவ்வேளையில் தான் யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, ஏசா அவரை சந்திக்க வருவதாக பயந்து நடுங்கிய யாக்கோபு அவர் எப்படியாவது சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படை பரிவாரங்களை முன்னே அனுப்பி அவருக்கான ஏராளமான பரிசுகளை எல்லாம் அனுப்பி வைக்கின்றார். ஏசா அங்கு வருகின்றார், ஆனால் அவருடைய முகத்தில் கோபம் தணிந்தபாடில்லை. எனவேதான் யாக்கோபு பின்னுமாக மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ஏசா ஓடோடி சென்று தன்னுடைய சகோதரன் யாக்கோபை கட்டி அணைத்துக் கொண்டு முத்தமிடுகின்றார்.
அவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சூழல் அங்கு சரளமாக கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. எனவேதான் எங்கு ஒருவர் தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பை வழங்குவது என்பது அவரை ஏற்று நடைமுறையில் கொண்டு வருவதான வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு குடும்பமானது உயிருள்ள குடும்பமாக இருக்கிறது என்றால் அடிப்படையாக இந்த பண்பானது அந்த குடும்பத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆசையாகவும் கனவாகவும் இருக்க முடியும். இந்த பண்பினால்தான் ஒரு மற்றவரை எல்லா சூழலும் ஏற்றுக்கொண்டு அவருக்கான பாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைந்து விடுகின்றது. மூன்றாவது அணுகுமுறையை பார்க்கின்ற பொழுது அது தவறுக்கு நன்மை என்கின்ற ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. ஒரு பகைவருக்கு கொடுக்கக்கூடிய உச்சக்கட்ட மன்னிப்பாக இருக்கிறது, அல்லது மன்னிப்பின் உச்சமாக இது காணப்படுகின்றது. ஒரு அங்கியை எடுப்பவனுக்கு உன்னை மேலுடைய கொடுப்பதற்கு தயங்காது என்கின்ற அவனுடைய இயேசுவின் சிந்தனையாக இருக்கலாம். அல்ல இன்னா செய்தாரே ஒருத்தல் அவன் நான் நன்மையும் செய்துவிடல் என்கின்ற திருக்குறளோட பாடலாக இருக்கலாம். நாம் நன்மை செய்வதற்கான அழைப்பினை பெற்றிருக்கின்றோம். யோசேப்பு அதைத்தான் தன்னுடைய சகோதரோடு பேசுகின்ற பொழுது, நீங்கள் கலங்க வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்கள் உயிரை காக்கும் பொருட்டு, உங்களுக்கு வாழ்வு தரும் பொருட்டு ஆண்டவர் உங்கள் என்னை உங்களுக்கு முன்னதாகவே இங்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி அவர்களோடு உறவு பாராட்டக்கூடிய ஒரு சூழல் தான். உலக பார்வை இது ஒரு மடமையான ஒன்றாக பார்க்கலாம், அல்லது இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கலாம். நீ மன்னித்து அவனுக்கு நன்மை செய் என்கின்ற வார்த்தை என்பது கேலி கூத்தாக போய்விடலாம். அதுதான் உலக வாழ்க்கையாகவும் இருக்கிறது. பழிக்கு பழி வாங்கக்கூடியவன் பலமானவன் என்கின்ற சிந்தனை, அதற்கு எதிர்மாறாக மன்னிப்பவன் மதியீனன் என்கின்ற சொல்லாடலும் புழங்கி வரக்கூடிய அந்த சூழலில்தான் இயேசு மன்னித்து ஏற்கக்கூடிய புதிய கட்டளையை தருவராக இருக்கிறார். மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் வழியாக புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக எல்லாரும் வாழ முடியும் என்கின்ற புதிய சிந்தனை கொடுக்கின்ற பொழுது, ஜே பி வஸ்வானி என்கின்ற எழுத்தாளர் அழகான ஒரு சிந்தனை கொடுக்கின்றார். ஒரு பாவியை மீட்டெடுப்பது ஒரு அருள் தந்தையுடைய மறையுறையோ அல்லது ஒரு புத்தகத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நல்ல மதிப்பீடோ அல்ல, மாறாக இது ஒரு தெய்வீக தூய்மையான தெய்வீக இதயத்துடைய அன்புதான் இதனுடைய அடிப்படையாக மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. அதை உணர்ந்ததான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய அன்பு கள்ளமற்ற அன்பாக இருக்கட்டும். அதைத்தான் நல்ல சமாரியன் தன்னுடைய வாழ்வில் செய்து கொடுப்பவராக இருக்கிறார். அதுவரை தன்னுடைய சமூகத்தை இரண்டாம் தர சமூகமாக அல்லது தீண்டத்தகாத சமூகமாக பாவித்து வந்த அந்த யூத சமூகத்தை சார்ந்த ஒரு மன்னன் அடிபட்டு குற்றவியராய் படுத்து கிடக்கின்ற சூழலில் இந்த சமாரியன் அவரை எடுத்து தன்னுடைய விலங்கின் மீது ஏற்றிக்கொண்டு சாவடிக்கு சென்று அவருக்கான உதவிகளை செய்து கொண்டு அவருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான், இதை வைத்து இவரை கவனித்துக் கொள்ளுங்கள், இதுக்கு மேலும் செலவானால் நான் திரும்பி வருகின்ற பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்கெல்லாம் முன்மாதிரியாக செய்து கொடுத்த அந்த சிந்தனை தான் முன்மாதிரியாக கொடுக்கப்படுகின்றது. அதை உள்வாங்கியதான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. தன்னை பழி வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த சவுல் தன்னுடைய கையில் கிடைத்த பொழுதும் அவரை கொலை செய்யாமல் பழிக்கு பழி வாங்காமல் அவரை மன்னித்து விட்டு விட்டு வரக்கூடிய தாவீதுடைய செயல்பாடு ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல்பாடாக இருந்தது. அதே போன்றுதான் அவன் இயேசுடைய பார்வையில் மன்னிப்பு என்பது விலை மதிக்க முடியாத ஒன்றாக பேதர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், எத்தனை முறை? அவன் இயேசுடைய கணக்கு வெறி ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், 149 என்று நாம் பதிலும் சொல்லிக்கொள்ளலாம், அல்லது ஏதாவது இன்னொரு வகையில் ஏது ஒன்றையும் சொல்லிக் கொள்ளலாம், 7 முறை 70 தடவை என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மன்னிப்புடைய விலை மதிப்பீட்டினை அவர் அழகான ஓமையாக சொல்லுகின்றார். இந்த ஓமையில் வரக்கூடிய அந்த சிந்தனைக்கு நம்மை செல்வதற்கான அழைப்பாக இருக்கின்றது. ஒரு தெனாரி கடன் அல்லது ஒரு தெனாரி என்பது ஒரு நாள் கூலியாக இருக்கின்றது. 100 தெனாரி கடன்பட்ட அந்த உடன் பணியாளர் 100 நாள் வேலைக்கான கூலியை மட்டும்தான் அவர் கடன்பட்டிருக்கின்றார். அதை எளிதில் அவரால் அடைத்துவிட முடியும். ஆனால் தலைவர் மன்னித்த இவருடைய கடன் 10,000 தாலந்து என்பது, ஒரு தாலந்து என்பது 15 வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய கூலியாக இருக்கின்றது. ஒரு தாலந்து
பதினைந்து வருடத்திற்கான கூலியாக இருக்கின்றது. அப்படி என்றால் 10,000 தாலந்து என்பது 150,000 வருடங்கள் கூலியாக இருக்கிறது. எப்படியும் எந்த மனிதனாலும் அதனை திருப்பி அடைக்க முடியாத அந்த சூழலில் தலைவர் அவனுடைய அந்த கடனை மன்னிக்கின்றார். எனவேதான் மன்னிப்பு என்பது விலை மதிப்பு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த மன்னிப்பை வழங்குவதால் ஒரு மன்னர் பெற்றுக்கொள்வது தன்னார்ந்த ஒரு உறவாக காணப்படுகின்றது. இந்த உறவு கொடுக்கல் வாங்கல் உறவு போன்றது அல்ல. அது நம்முடைய ஜெபத்தில் நாம் சொல்லக்கூடியது எங்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நான் பிறரை மன்னிப்பது போன்று என்னையும் மன்னியும் என்கின்ற அந்த வார்த்தை. அப்படி என்றால் என்னை கடவுள் மன்னிக்கிறார் என்றால் நான் எவ்வாறு பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. மன்னிப்பின் வழியாகத்தான் ஒரு மனிதன் நியாயமான நிம்மதியான உறவினை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மன்னிப்பினை கொடுக்கக்கூடிய மனிதனால்தான் முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக உருவாக முடியும். மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனால்தான் நல்ல சிந்தனைகளை கொண்ட ஒரு மனிதனாக இருக்க முடியும். மன்னிப்பினை கொண்ட ஒருவனால்தான் தன்னிலேயே புதைந்து கிடக்கக்கூடிய மனத்தை வெளிப்படுத்த முடியும். மன்னிப்பு தான் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சக்தியாக, அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. எனவேதான் இந்த அன்பை, இந்த மன்னிப்பை தாராளமாக நாம் கொடுப்பதன் வழியாக நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிக்கொள்ளுகின்றோம். மன்னிப்பை அடித்தளமாக கொள்வோம், அன்பை நாம் தாராளமாக பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லோரையும் நம்முடைய சகோதரர்களாக ஏற்று வாழக்கூடிய சிறப்பான ஆற்றலை, வாழ்வை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தந்திட தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க பலில் மன்றாடுவோம்.